படம் நல்லா இருக்குது. ஆக்சுவலி நல்லா கொஞ்சம் ஃபீல் குட் மூவியாக இருக்குது. பட் இந்த மூவியில் மைனஸ் என்ன சொல்கிறதுனா, இது எல்லாமே நிறைய படத்தில் பார்த்தது தான் திருப்பி திருப்பி வருது. கொஞ்சம் லென்த்தாக இருக்குது, பட் சினிமோட்டோகிராஃபி வைஸ் ஸ்க்ரீன் ப்ளே வைஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. மியூசிக் நல்லாயிருக்கு படத்தில், எல்லாமே இல்லை கொஞ்சம் நேச்சுரலாகவும் இருக்குது. பட் ஒரு சில டைமில் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக தெரியுது, மற்றபடி படம் எல்லாமே நல்லா இருக்குது. மெயின் ஸ்டோரி வந்து ஒரு ஏத்திஸ்ட்டுக்கும் ஒரு பிராமின் ஃபேமிலிக்கும் எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஒரு லவ்வை, அதுதான் வந்து ப்ளாட்டாக வச்சுருக்காங்க. லைக் எப்படி அடடே சுந்தரால வந்து ஒரு பிராமின் அண்ட் கிறிஸ்டின் வச்சு லவ் ஸ்டோரி இருந்ததோ அதே மாதிரி இது. அவ்வளோ தேங்க்யூ. சாங்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. ஆ நல்லா இருக்குது ரெண்டுமே. அவ்வளோ கப்பல்ஸாக அவங்களுக்கு நல்லாயிருக்கும், பிடிக்கும் படம். செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை லேக்னா தேவையில்லாத சீன்ஸ் இல்லை, படத்தோட சீன்ஸ் தான். பட் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம் அந்த படத்தை, அது கொஞ்சம் இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. தேவையில்லாத சீன்ஸ் இல்லை, படத்தோட சீன்ஸ் தான். பட் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம் அந்த படத்தை, அது கொஞ்சம் இழுத்துட்டு போன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. பிடிச்சது அவங்க கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு, சூப்பராக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அடுத்தடுத்து என்ன அப்படின்ற மாதிரி போயிருந்துச்சு. மியூசிக் பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவங்க நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மற்றபடி விஜய் தேவர்கொண்டாவும் சமந்தாவும் அந்த பேர் வந்து நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. பார்க்கறதுக்கு டென்னுக்கு ஒரு 7 கொடுக்கலாம். விஜய் தேவர்கொண்டாக்காக நிறைய பேர் வரல, சமந்தாக்காக தான் வந்தாங்க. ஸோ அப்படிதான் வந்தோம், நல்லா இருக்கு, சூப்பராக. அவர் எப்போ போல நல்லா தான் பண்ணியிருந்தாரு. பெருசாக இருக்கு, ஸோ பொறுமையாக போகிற மாதிரி இருக்குது. நம்ம கேரளா மூவிஸ் அதெல்லாம் பார்த்தோன்னா அது எல்லாமே அப்படிதான் போவோம், அதனால இது அவ்வளோவா தெரியல. எதுவும் ஒரே கப்பல்ஸ் ஆகுறாங்க ப்ரோ, இன்டெச்சலாக போச்சு. நீங்கள் வேறு அதை ஏன் ஞாபகப்படுத்துறீங்க? நீங்கள் கப்பல்ஸ் இல்லை, நான் ஃப்ரெண்டு கூட தான் வந்தேன். ரெண்டு பேரோட பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அதை தாண்டி வந்து இது ஒரு லவ் ஸ்டோரியாக மட்டும் இல்லாமல் ஒரு டிபேட் குள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த டிபேட் வந்து எங்கேயுமே மிஸ்யூஸ் பண்ணாமல் ரெண்டு சைட்லேயும் ஒரு பாசிட்டிவான எண்டிங் கொடுக்குறனால படம் ரொம்ப சூப்பராகவே போகுது. தியேட்டரில் பார்க்குறனால அப்படி தெரில, வீட்டில் பார்த்தீங்கன்னா மேபி தெரியும். ஏன்னா ஒரு 2 hours 45 minutes நம்ம ஒரு டப்பிங் படம் பார்க்குறதே கஷ்டம் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட் டே பார்த்தனாலே அந்த ஃபீல் எனக்கு கிடைக்கல. மேபி டிவிலேயோ இல்லை லேட்டராக பார்க்கும்போது யாருக்கா கிடைக்கிறது. சாங்ஸ் ஆப்வியஸ்லாம் எல்லாமே ஹிட்டு தான், இதே நல்லாவே இருந்தது. சாங்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்துச்சு. அதான் சொன்னேன், பேர் தான் மெயினாக, செம பேர் ஆக்சுவலாக. ஏன்னா பார்க்கவே எல்லாருக்குமே பிடிச்ச ஹீரோ ஹீரோயின் நடிக்கும் போது கொஞ்சம் க்யூட்டாகவே இருந்தது. பேர் பார்க்கும்போது அவங்க கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்துச்சு, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுதான் ப்ரோ, குஷி படம் வந்து பார்த்துட்டு வந்திருக்கேன். படம் வந்து ஓவராலாக வந்து ஆவரேஜ் தான், ரொம்பலாம் நல்லா இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் வந்து நம்ம ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்னு நினச்சி வந்தது, எதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. அப்புறம் எமோஷன்ஸ்லாம் நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க, அது சுத்தமாக செட் ஆகலை. இந்த பழைய சூர்யா படத்தில் வந்து ரெண்டு மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, அவங்க ரெண்டு பசங்க லவ் பண்ணுவாங்கன்ற மாதிரி ஒரு அந்த மாதிரி இருக்கும். இங்கே என்னென்னா வந்து கான்செப்டு ஒரு நாத்திகன் ஒருத்தர் வந்து தெய்வத்தை வந்து நம்புகிறவர், அவங்க ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பசங்க வந்து லவ் பண்ணுறது தான் கான்செப்டு. ஸோ ஒருத்தவங்க வந்து சயின்ஸை நம்புகிறாங்க, ஒருத்தவங்க தெய்வத்தை நம்புகிறாங்க. ஸோ இதுதான் மெயின் தீமாக வச்சு எடுத்துருக்காங்க. பட் அதில் வர எமோஷனில் ப்ளே பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பட் எமோஷன் எந்த வகையிலையும் செட் ஆகலை, எமோஷன் எதுவும் கனெக்ட் ஆகலை பெருசாக. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் வந்து அந்தளவுக்கு பிடிக்கல. அந்த ஒரே ஒரு பாட்டு மட்டும் இன்ஸ்டாவில் ட்ரெண்டிங் ஆச்சுட்டு அந்த பாட்டு மட்டும் நல்லாயிருக்கு. மற்றபடி ஓவராலாக வந்து ஒன் டைம் வாட்சபிள் கூட கிடையாது ப்ரோ, டைம் வேஸ்ட் தான். லவ் போர்ஷன்ஸ்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் பேர் பண்ணியிருக்காங்க. பட் எதுவுமே கனெக்ட் ஆகலை ப்ரோ, ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஒரு மூவினா ஒரு எமோஷன் சீன் வந்து நம்ம கனெக்ட் ஆகணும், அப்போ தான் நம்ம கொஞ்சம் படம் பார்த்த ஃபீல் இருக்கும்ல. எதுவுமே கனெக்ட் ஆகலை, அப்படியே ஒரு ப்ளெயினாக இருக்குது படம். எமோஷன்ஸ் கொஞ்சம் காட்டினாங்க, லவ் ஸ்டோரி நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இது ரொம்ப கனெக்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் காமெடியாக போச்சு, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் எமோஷனலாக இருக்கு போயிடலாம். ஓகே, ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி ஓகே. ஆ பேர் நல்லா இருக்கும். விஜய் தேவர்கொண்டா எப்படி நடிச்சிருக்காரு? சூப்பராக இருந்துச்சு. சமந்தா ரெண்டு பேருமே நல்லா பார்க்க. சமந்தாக்காக வந்தீங்களா பார்க்க? இல்லை, ரெண்டு பேருக்காகவும் தான் பார்க்க.